ஹாய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தினம் ஒரு பதிவு அப்படிங்கி பதிவிட ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கொடுக்குறேன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினம் ஏதாவது ஒரு தகவலை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். அந்த விதத்தில் இது திங்கட்கிழமைக்கான பதிவு. திங்கட்கிழமை எப்போவுமே நம்ம வந்து புத்தகம் பதிவை பார்க்குறோம். புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய பார்வையில் நான் பார்த்த விஷயங்களை, எழுத்துக்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய மனம் கவர்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்றத வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, அதனால் ஒரு நாள் சொல்ல முடியாது. நிறைய தகவல்கள் இருக்குது, அதனால் ஒரே டைமில் சொல்லி முடிக்கவும் முடியாது. ஸோ இது சின்ன சின்ன தகவல் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக, கிறிஸ்பாக சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என் மனம் கவர்ந்த எழுத்தாளர்கள்னு நான் கண்ணை மூடி யோசித்தா எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது சுஜாதா அவர்கள் தான். த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும். பாக்கெட் நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். பட்டுக்கோட்டை பிரபாகர் இப்படின்னு நிறைய படிச்சிருக்கேன். ரமணிச்சந்தர் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். பட் எல்லாரை பற்றியும் பேசணும்னு போது என் மைண்டில் ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு நினச்சது வந்து சுஜாதா அவர்களை தான். இன்னைக்கு நாம் சுஜாதா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். மனம் கவர்ந்த எழுத்தாளர் முதல்ல திரு சுஜாதா அவர்கள். அதாவது என்னென்னா, சுஜாதா அவர்களை பற்றி திங்கட்கிழமை பதிவில் ஃபஸ்ட்டு நான் மனம் கவர்ந்த படைப்பாளின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ரொம்ப இலக்கியத்தில் ரொம்ப கை தீர்ந்தவராக, ஞானம் உள்ளவராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி த்ரில்லர் டைப்பில் சொல்கிறவங்களாக இருக்கலாம், சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஃபிக்ஷன் சம்மந்தமாக சொல்கிறவங்க இருக்கலாம், அடிப்படையில் ஒரு ஜீனியஸ், தட் இஸ் ஒரு பிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர், முழுமையாக இலக்கியத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்காரு, ஃபிக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்காரு, சமூகத்தை பற்றின பார்வையும் இருக்கு, ரொம்ப அறிவு கூர்மையோட ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னோட கற்பனையை சேர்த்து பதிவிஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் போது தான் எனக்கு அவர் மேலே ஒரு தனியே பிரியம். இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. லாங்காக பெரிய கதை சொல்லிட்டு போயிடலாம், சின்ன கதை சொல்லிட்டு அது ஆரம்பத்துலேருந்து நம்மளோட நுனி சேர்லேயே உட்கார வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஒரு சில பேருக்கு இருக்குன்னா அது இருக்கும் இருக்குது. இளைஞர்கள் மனம் கவர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸை இவ்வளோ அழகாக ஒரு படைப்பில் கையாண்டிருக்கார் அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். தாண்டி வேறு யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இவருடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எந்திரன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கோட ஸ்கிரிப்டு சுஜாதா அவர்களோடது. இந்த படத்தை பார்த்து இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அதில் ஸ்கிரிப்டில் சுஜாதா அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, சங்கர் சாரோட இந்தியன் படத்துலேருந்து அவர் அசோசியேட் ஆகிருக்கார். பட் என்ன சொல்ல வரேன்னா, 2008 அவருடைய மறைவு அந்த டைம் வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. 70+ கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு அவருடைய படைப்புகள் அமைஞ்சிருக்கு. அதுக்காக தான் நான் இதை ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் வந்து 1935 பிறந்திருக்காரு, 2008 அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னாலும் 60களில் அவருடைய எழுத்து பயணம் ஆரம்பிச்சிருக்கு. கணையாளின்ற ஒரு பத்திரிகையில் தான் முதல்ல அவருக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படின்னாலும் அவரோட இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம்னா, ஒரு 100 novels எழுதியிருக்காரு, 250 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, த்ரில்லர் சார்ந்த புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்கள், அதுக்கப்புறம் கவிதை கூட அவருடைய படைப்பில் ஒன்றா இருந்திருக்கு. அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவர் முத்திரையை பதிச்சுட்டு தான் போயிருக்காரு. சயின்ஸ், ஃபிக்ஷன் இதெல்லாம் நம்ம பேசும்போது எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு அறிவியலை புகுத்துகிற ஒரு நுட்பம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஆரம்ப காலத்தில் 60களில் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தீவு அப்படிங்கிற ஒரு நாவல் தான் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாவல், சஷீஸ் ரைட்டிங், அப்புறமா கொலையுதிர் காலம் அப்படின்னு ஒரு படைப்பு, இதுவும் ஒரு த்ரில்லர் தான். கொலையுதிர் காலம் வந்து 1981 ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2007 மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஆரம்ப காலத்தில் இது ஒரு பத்திரிகையில் தொடராக கூட இந்த கதை வந்திருக்கு. என் நாலேஜ்க்கு கரெக்டாக நான் சொல்கிறது பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் தகவல் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது இவருடைய பார்வையில் என்ன யோசிப்பாரான்னா,
ஒரு படைப்பாளி வந்து உண்மையை அப்படியே எடுத்து சொன்னால் அது வந்து அவ்வளோ ரசிக்காது. உண்மையை அவ்வளோ வெளிப்படையாக சொல்லும்போது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அதுக்கு நம்மளோட கற்பனையை நம்ம ஊட்டி அந்த ஜோடனைகள்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவருக்கு ஒரு டெக்கரேஷன், அந்த டெக்கரேஷன் இருந்தால் தான் அந்த கதை நல்லா போகும்னு. ஆனால் அதை பற்றின ஒரு கற்பனையோட்டம் எவ்வளோ, அதில் உண்மை எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு ரைட்டர் அவருடைய ரகசியம், அவருக்கு தான் அங்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இவரோட படைப்போ இவர் அதை அப்படி தான் கையாண்டிருக்காரு. ஆரம்பத்தில் பேசுகிறபோது ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. என்னென்னா, இவர் வந்து இங்கே பிறந்தது சென்னை ட்ரிப்ளிகேனில் அப்படின்னாலும், அவரோட நேட்டிவ் பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்பயுமே தன்னை திருச்சி ஸ்ரீரங்கம் தான் சொல்கிறாரு. அவர் அங்கே போய் சேர்ந்தது திருச்சியில் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தை தான் அவர் வந்து தன்னுடைய பர்த் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சின்ன பையனாக பள்ளிப்பருவத்தில் இருந்த நாட்கள், அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தோட அந்த ஊர், அங்கே இருந்த மக்கள், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பையனோட பார்வையிலிருந்து அதுக்கப்புறமா அவர் வந்து படைப்பை கொடுத்துருக்காரு. அதுதான் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. படைப்பாளி அப்படின்னு வரும்போது சுஜாதா அப்படின்னு இவர பேரை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவருடைய இயற்பெயர் எஸ் ரங்கராஜன், ஆனால் புனைப்பெயரில் தான் அவர் வந்து எழுதிட்டுருக்காரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அவர் ஆரம்ப காலத்தில் கனையாளியில் எழுதினதுக்கு அப்புறமா 1962 குமுதம் பத்திரிகை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, இடது ஓரத்தில் அப்படின்னு. எஸ் ரங்கராஜன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் ஒரு படைப்பை எழுதியிருக்காரு. ஆனால் குமுதம் பத்திரிகை ஆசிரியர் ராகி ரங்கராஜன் அவர்கள், இவருடைய பேரும் ரங்கராஜன் அப்படின்னா வேற ரங்கராஜன் அப்படின்றதுனால இந்த பெயர் குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் தன்னுடைய மனைவி பெயர் சுஜாதா, ரங்கராஜன் அவருடைய மனைவி பேர் சுஜாதா, அந்த பேரில் தான் அதுக்கப்புறமா படைப்புகளை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட படைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு சுவாரஸ்யம் குறையவே குறையாது. சே, எப்படி எழுதியிருக்காயா, எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காயா அப்படின்னு நம்ம வந்து கதை ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியாக தான் அவருடைய படைப்புகள் இருக்கும். அவரோட அந்த இப்போ 60களில் அவர் எழுதினது எனக்கே விவரம் தெரியாத வயசு அப்படின்னும்போது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. சயின்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதே மாதிரி மொழி தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதனால தான் அவர் எல்லா ஒரு இலக்கியவாதியாக அவர் தன்னை பயணப்படும் போது தமிழில் நிறைய படைப்புகள் கொடுத்தாலும் அதில் எப்பயுமே அறிவியலை புகுத்திட்டே இருந்திருக்காரு. இவர் வந்து எமோஷ்னல் த்ரில்லர், த்ரில்லர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நியூரோ சயின்ஸ், அதாவது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத விஷயங்களை ஒரு தொலைநோக்கு பார்வையில் அறிவியல் பூர்வமாக யோசிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய படைப்பில். இப்போ நீங்கள் ஏதாவது புக்ஸை போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் தெரியும். நான் இந்த சொர்க்கத்தை இது சொல்கிறேனே, அதை நீங்கள் படித்தாலும் சரி, கொலையுதிர் காலம் படித்து பாருங்கள் அப்பையும் சரி, இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சிலது சொல்லணும்னா, இவருடைய படைப்புகள் படைப்புங்கிறத தாண்டி ஊடகம், அதாவது சினிமாவாகவும் படமாக்கப்பட்ட நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லர் இருக்கும். இப்போயும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த பழைய படங்கள் எல்லாம் பாருங்கள், அப்போ இது எப்படி இருக்குது, அது அவருடைய கதையில் வந்ததுதான். காயத்ரி, பிரியா, கரையெல்லாம் செண்பகப்பூ, விக்ரம். விக்ரம் வந்து நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துருப்பீங்க, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் கமல் சாரோட ஓன் பிக்சர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச்சு அப்படின்னு ஒரு பெரிய விஷயங்களே நடக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மூவி. விக்ரம் வந்து சுஜாதா அவர்களுடைய கதை. இப்போது ரீசண்டாக சைத்தான், ஆனந்த தாண்டவம், இதெல்லாம் வந்து அவருடைய படைப்பு பின்னாடி படமாக உருவானது. நான் என்னுடைய டேஸில் பார்த்துருக்கேன், 80s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா 90s நம்ம சேட்டலைட் டிவி, சன் டிவிலாம் வந்த புதுசில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. என் இனிய இயந்திரா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி தொடர், அதுக்கப்புறம் மைடியர் ஜீனோ அப்படின்னு, இந்த ரெண்டு கதைகள்லாம் வந்து அவருடைய கதை தொலைக்காட்சி தொடராக வந்தது. அந்த தொடரும் போடுற ஒவ்வொரு நாளுமே வந்து பயங்கர ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அந்த கதையே இப்போ எப்படி ரோபோக்கெல்லாம் அது ஒரு முன்னோடின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் பற்றி சொல்லும்போது, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரோபோ இப்படி பண்ணுதுன்றாங்க பார்த்தீங்களா. அப்போது இயந்திர மனிதனாக நம்ம மாறினது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு மாத்திரைகளையே ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் யோசித்து பண்ணியிருப்பார். தொலைக்காட்சி தொடர் அவர் வந்து அந்த ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச அது ரெண்டு தொலைக்காட்சி தொடராக வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய கதைகள் படமானது தாண்டி அவர் தன்னையே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு தாங்க சொன்னோம். நெக்ஸ்ட் லெவலில் ஒரு ஊடகம் போகும்போது அவரும் அதுக்காக மாற்றிக்கிட்டே வர,
படைப்பாளையாக இருந்தவர், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக போனது. ஸ்கிரிப்டில் வந்து பயங்கரமான ஒரு பங்களிப்பு அவர் கொடுத்துருக்கார். மணிரத்னம் அவர்களோடையும் சரி, சங்கர் சார் அவர்களோடையும் சரி, இயக்குனர் மணிரத்னம், இயக்குனர் சங்கர் அவர்களோட ஒரு பெரிய பயணம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரோஜா அதுக்கு எடுத்துக்காட்டு. ரோஜாவோட ஸ்கிரிப்டில் சுஜாதா அவர்களோட பங்களிப்பு இருக்குது. மணிரத்னம் அவங்களோட இணைஞ்சு உருவான படம். அதுக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் இதெல்லாம் பின்னாடி பேசினாலும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி அப்படின்னு சொல்லணும். 1991-92 அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களோட ஆயுத எழுத்து, மனத்தின் முத்தமிட்டால், கண்டுகொண்டேன். சங்கர் சாரோட பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜீன்ஸ், சிவாஜி த பாஸ். மூவியில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்கன்னா, சும்மா அதிர்றது இல்லை, அதை கேட்கும் போதே தியேட்டரே அதிரும். ஆனால் அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து சுஜாதா அவர்கள். எந்திரன் வரைக்கும் அவர் பயணப்பட்டிருக்காரு சங்கர் சாருடைய. அப்போது அந்த படம் அவர் பண்ணும்போது அவருக்கு வயது 70. அப்போ பாருங்கள், 70 இயர்ஸில் அவ்வளோ சுறுசுறுப்பாக, ஒரு அவ்வளோ அப்டேட்டடாக பின்னாடி விஷயங்களை யோசிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சான்ஸே இல்லை அப்படி தான் சொல்லணும். நம்மளுடைய தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் பாருங்கள், அந்த இயந்திரம் நினைக்கும் போது நம்ம சுஜாதா அவர்களை நினைக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த இயந்திரம் உருவாக்குறதுல முக்கியமான ஒரு பங்களிப்பு அவரோடது இருக்குது. அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ், வெப் வேர்ல்டுன்னு வரும்போது மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு இணையதள பத்திரிகை. இதையும் தாண்டி சொன்னோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்த காலத்திலேயே நம்ம எப்படி புத்தகம் எழுதுகிறோமோ அது ஒரு கீபேடில் டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் அப்படியே போஸ்ட் பண்ண ஒரு படைப்பாளியாக நம்ம வந்து சுஜாதா அவர்களை பார்க்கலாம். அப்போது அந்தந்த காலகட்டத்துக்கு உள்ள விஞ்ஞான மாற்றங்களை, நவீனத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு தன்னையும் அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணி வந்த ஒரு பர்சன். மொழி மேலேயும் அறிவியல் மேலேயும் அவர் இருந்த ஒரு ஆர்வம் பற்று அதை ஒவ்வொரு படைப்புலேயும் நாம் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து அவருடைய படைப்புகள் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம நிறைய எல்லாமே நான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் படித்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அவரோட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் ப்ளஸ் ஒரு இலக்கியவாதி, மொழி ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கலந்த கலவையாக இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. அதனால் இந்த நாளில் சுஜாதா அவர்களை பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவரை பற்றி ஓரளவுக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். இதை நான் சொல்லாமல் விட்டுருந்ததில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்றைக்குமே உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருப்பேன். அதுக்கான ரிப்ளை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி திங்கட்கிழமை புத்தகம் பகுதியில் எழுத்தாளர் படைப்பாளி சுஜாதா அவர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் புத்தகத்தை அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். பாய், நன்றி.